நம்ம சேனலில் பார்க்குற வரைக்கும் வணக்கங்களே. சிவா சார் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய ஃபிலிம் கரியரில் எவ்வளவோ திரைப்படங்கள் எவ்வளவோ வருடங்களில் வெளிவந்திருந்தாலுமே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 வருடங்கள் அப்படின்றது வந்து சிவா சாருடைய ஃபிலிம் கரியரிலே ஒரு முக்கியமான ஒரு வருடம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது புரியும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 3 வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா, சிவா சார் கிட்டத்தட்ட 26 படங்களை நடிச்சிருக்காரு. இந்த 26 படங்கள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் சிவா சாருடைய 50வது படம் ஒன்று வந்து இருக்குது. அது எந்த படம்னா, சாரங்கதாரா படம் தான். அதுக்கப்புறம் 1958வது வருடத்தை பார்த்திங்க அப்படின்னா, இதில் முதல்ல வெளியான பொம்பளைப்பள்ளி படம் வந்து ஒரு தெலுங்கு படம். அதுக்கடுத்து வெளியான ஸ்கூல் மாஸ்டர் படம் வந்து ஒரு கன்னட படம். இப்போ இந்த தெலுங்கு படத்தை விட்டுருங்க, இந்த கன்னட படம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கூல் மாஸ்டர். இதில் வந்து சிவா சார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஃபுல்லாக வந்து நடிக்கலை. அதுக்கப்புறம் 1959வது தாய் போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்துலையுமே சிவா சார் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஃபுல்லாக வந்து நடிக்கலை. அதுக்கப்புறம் ஸ்கூல் மாஸ்டர், இந்த வருஷத்துலேயுமே ஒரு ஸ்கூல் மாஸ்டர் படம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஹிந்தி படம், ஆக்சுவலாக அது வந்து ஒரு கன்னட படம், இந்த படம் வந்து ஹிந்தி படம். இப்போ இந்த 3 வருஷங்களில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கன்னட படமும் இருக்குது, ஒரு தெலுங்கு படமும் இருக்குது, ஒரு ஹிந்தி படமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவா சார் 50வது நடித்த ஒரு படமும் இருக்குது. உண்மையிலே இந்த ஒரு 3 வருடங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான வருஷம் தான் சிவா சாருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இவ்வளவு 26 படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இதில் பிடித்த படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜிங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.